நண்பர்களே, புக் அண்ட் ரீடர் சார்பாக தினமும் ஒரு சிறுகதை, தினமும் ஒரு புத்தகத்தோட பயணிச்சுட்டு இருக்கோம். இந்த பயணத்துல நீங்களும் இணைய விரும்பினா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி நீங்களும் என்னோட சேர்ந்து பயணிச்சுக்கலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய சிறுகதைனா கண்ணிமை அப்படிங்கிற ஒரு சிறுகதை தான். அந்த சிறுகதையோட ஆசிரியர் ki.ra அப்படின்னு சொல்லக்கூடிய கி. ராஜேந்திரன். 35 வயதுக்கு அப்புறம் தான் இவர் எழுதைய ஆரம்பிச்சார். 35 வயதுல நாமெல்லாம் எல்லாம் தூக்கி போட்டு வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் இவர் 35 வயது தான் பேனாவை தூக்க ஆரம்பிச்சாரு. அவரால் எழுதப்பட்ட கண்ணிமை அப்படிங்கிற கதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். அதாவது ஒரு பெண் சம்பந்தமான ஒரு கதை. கண்ணிமை அப்படின்னா கண்ணி அடைதல், அதாவது பருவமடைதல் அப்படிங்கிற பொருளுடைய ஒரு தலைப்பு. இது ஒரு பெண் சம்பந்தப்பட்ட கதை. அதாவது ஒரு பெண் வந்து திருமணத்துக்கு முன்னால எப்படியெல்லாம் வீட்டில் இருந்தா, பிறந்த வீட்டில், அதுக்கப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் புகுந்த வீட்டில் எப்படியெல்லாம் மாறுதா அப்படிங்கிறத அப்படியே அப்பட்டமா வெளியே காமிச்சிருக்க ஒரு அழகான கதை. அந்த கதை நாச்சியார் அப்படிங்கிற பெண் இருக்கா. இந்த பெண் வந்து வீட்டில் அவ்வளவு பாசமா இருப்பா எல்லாத்தையும், சமைக்கிறதுலேருந்து. இதெல்லாம் யார் சொல்றனா, ராஜாங்கிற ஒரு அவருடைய தம்பி சொல்றாரு. எங்க அக்கா வந்து ரொம்ப ரொம்ப பாசமா இருப்பா, அப்பாட்டையும் அம்மாட்டையும் எனக்கு பிடிச்ச உணவுலேருந்து எல்லாமே அழகா சுவையா செஞ்சு தருவா. அங்க எங்க வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள் கூட இவர் ரொம்ப அழகா கவனிப்பா, தன்னுடைய உறவு முறை மாதிரி அவ்வளவு கவனிப்பா, அந்த அளவு கவனமா இருந்தா. எந்த அளவுனா, இவ நாச்சியாரோட அப்பா பருத்தி காடு வச்சிருக்காரு. இவரோட காட்டுல இருந்து சுந்தரா ராமசாமி அப்படிங்கிற ஒருத்தருடைய மகன் வந்து கொஞ்சம் பருத்தியை திருடிட்டு போயிடுவான். அப்ப நாச்சியாரோட அப்பா என்ன பண்ணுவானா, அந்த பையனை அடிச்சிருவாங்க. இந்த சுந்தர ராமசாமி இருக்காருல, அவர் யார்னா கொஞ்சம் பல குற்றங்களை பண்ணவர, ஒரு கொஞ்சம் பெரிய ஆள் ஊர்ல. இவர் வந்து கொஞ்சம் அருவாளை தூக்கிட்டு நாச்சியாரோட அப்பாவை அடிக்கிறதுக்காக போறாரு. ஆனா அந்த இடத்துல நாச்சியார் என்ன பண்ணாங்கன்னா, இவர் அங்க நியூஸ் கேள்விப்பட்ட உடனே அந்த நாச்சியார் போய் சுந்தர ராமசாமியுடைய பையன் இருக்காருல, அவனை போய் பார்த்து கட்டுக்கு மருந்து போட்டு சாப்பாடுலாம் வச்சு கொடுத்து கொஞ்சம் செலவு காசுலாம் கொடுத்து பார்த்துக்கிறாங்க. சுந்தர ராமசாமி என்ன பண்ண தெரியல, ஏன்னா இப்படி ஒரு நல்ல மனுஷன் வந்து எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படியே விட்டாரு. அதுக்கப்புறம் இந்த அளவு நல்ல மகள் அப்படின்னு சொல்லி அக்காவுடைய பெருமையை வந்து ராஜா சொல்லிட்டே வர்றாரு. சரி, அதுக்கப்புறம் திருமணம் பார்க்கணும் அப்படின்னா உடனே எல்லாரும் வருத்தம் தானே, ஒரு வீட்டில் இருந்து ஒரு பெண் போறா எல்லாருக்குமே வருத்தம் தான். ஆனா இந்த நாச்சியாருக்கு திருமணம் எங்க பார்க்கணும், பக்கத்து வீடு தான், ஒரு 5 வீடு தள்ளி தான் பார்க்காங்க. இருந்தாலும் இந்த ஊரே விட்டு போற அளவுக்கு அவ்வளவு உபசரிப்புடன் பிரிவுடன் திருமணம் நடக்குது, திருமண உபச்சாரமும் நடக்குது. இந்த திருமணம் முடிஞ்சு அங்க போயிட்டா, அதுக்கப்புறம் இந்த கதையை 2வது பாகத்துல கொண்டு போறாரு. அதாவது அந்த கணவன் சொல்ற மாதிரி இருக்காரு, அதாவது நான் நாச்சியாரை காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணேன், ஆனா எந்த அளவுனா ரொம்ப ரொம்ப வீட்டுல தூங்கிட்டு இருக்கும் கூட ரொம்ப அழகா இருப்பா, என்னை கண்டு பயந்து நடுங்கி எந்திரிச்சு ஒளிஞ்சு விடுவா, அந்த அளவு ரொம்ப அழகா இருப்பா, அந்த அளவு அந்த அளவு நல்ல மனசு வெக்கப்படுவா, அவ்வளவு அழகா இருப்பா அப்படின்னு சொல்லி அவரோட பெருமையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப முன்ன இருந்ததுக்கும் நாச்சியார் இப்ப இருக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம். அப்பா தம்பி தங்கச்சி வேலையாட்கள் எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருப்பா. ஆனா இன்னைக்கு அவ குழந்தை நான், இந்த மூணு பேர் தான் உலகம். மற்றவங்களை பத்தி கவலைப்பட மாட்டிருக்கான், ஒரு பிச்சைக்காரங்களுக்கு கூட எதுவும் கொடுக்க மாட்டிருக்கா, ஒரே தொந்தரவா நினைக்கிற எல்லாத்தையும். அந்த அளவு மாறிட்டான், ஆனா அந்த மாற்றம் ஏன் தெரியல அப்படின்னு சொல்லி கணவன் சொல்றாரு. எப்படின்னா, நான் ஒரு நாள் கடைக்கு போயிட்டு வரும்போது சாதனம்லாம் வாங்கிட்டு வந்தேன், ஒரு 5 ரூபா மிஸ் ஆயிடுச்சு. இந்த 5 ரூபா வந்து அவளுக்கு முக்கியமாயிடுச்சு, நான் உடம்பு சரியெல்லாம் படுத்துட்டு இருக்கேன், அதை கூட கவனிக்காம அந்த 5 ரூபா எங்கன்னு சொல்லி கணக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் கணவன் புலம்புறாரு. கடைசியில அந்த கதை எப்படி முடிக்காருன்னா, அந்த கணவன் வந்து முன்னால இருந்து நாச்சியாதான் எனக்கு கிடைக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி இந்த கதை அப்படி முடிக்காரு. இந்த கதை மூலமா நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு பெண் குடும்பத்துக்கு முன்னாலையும் குடும்பத்துக்கு அதாவது திருமணத்துக்கு முன்னாலையும் அங்கோல குடும்பத்துக்கும் திருமணத்துக்கு பின்னால அங்கோல குடும்பத்துக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் காணதா பாத்தீங்களா. ஏன்னா ஒரு தாய் வீட்டுல தன்னோட உறவு முறைகள் அவ்வளவு நெருக்கமா இருக்கும், ஒரு கணவன் வீட்டுல தனக்கான உலகம் வேற அப்படிங்கிறச்சு அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கிட்டா. இதுதான் ஒரு பெண்ணோட வாழ்க்கை, அதை நம்ம புரிஞ்சுக்கணும் நடந்துக்கணும் அப்படிங்கிறத ஒரு அப்பட்டமா அந்த கதை மூலமா சொல்றாரு. இன்னொரு கதையோட உங்களை சந்திக்கிறேன். கதைகள் கேட்பதற்கு மட்டும் இல்ல, பகிர்றதுக்கும் கூட. சோ ஷேர் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.